கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. ஹாய், இன்னைக்கு நம்ம சவ் சவ் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆயில் 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 10 பல்லு பூண்டு, 1 சவ் சவ் காய் எடுத்து நான் அப்படி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், நல்லா இந்தளவுக்கு பொடியாக அரியணும். 3 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். அதையும் கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை வந்து நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, ஜீரகம், வரமிளகாய் இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க சவ் சவ்வையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா பாதி காய் நல்லா வேகணும். இப்போ பாதி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி பவுலில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட நான் அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.